ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்களை போயிடலாம். கமல் சார் ப்ரொடக்ஷன் ஆர்கேஎஃப்ஐயில் நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு படம் நடிக்கிறதா கமல் சார் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். உதயநிதி அவர்கள் வந்து இப்போ ஃபுல்லாக பாலிடிக்ஸில் போயிட்டாரு. ஸோ அதனால அவரோட கடைசி படம் வந்து கழக தலைவன் தான்ன்றது ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. இது மூலியமா அவர் வந்து கமல் சார் ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணி வச்சுன்னு தான் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் கமல் சார் இந்த ப்ராஜெக்ட் யார் வச்சு பண்ண போறாருன்னு எல்லாரும் ஆர்வமாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான செம்மையான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உதயநிதிக்கு பதிலாக அந்த ரோலில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை போடலான்னு கமல் சார் இந்த ஐடியாவில் இருக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு இன்னும் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஒரு வேளை இது உண்மையாக இருந்தால் சீரியஸ்லி செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் நம்மளுக்கு நார்மலாக தெரியும் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு. ஸோ அவர் வந்து இந்த படம் நடிச்சானா சீரியஸ்லி செம்மையாக சூட் ஆகும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்டுன்னு நம்ம கமல் சார் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் வந்து பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட கதையாக கூட இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி விக்ரம் மூவிக்கு அப்புறமா எல்லாரும் விஜய் சேதுபதிகிட்ட போயிட்டு கமல் சார் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணாருன்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் கமல் சார் வந்து ரோலக்ஸ் சாருக்கு வந்து ரோலக்ஸ் வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் விக்ரம் படம் டேரக்டர் நம்ம லோகிக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, விக்ரம் படம் ஏடிஸ்க்கு வந்து அப்பாச்சி பைக் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எல்லாரும் விக்ரம் மூவிக்கு அப்புறமா விஜய் சேதுபதி கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவரும் எனக்கு இந்த படம் நடிக்க சான்ஸ் கொடுத்ததே எனக்கு பெரிய கிஃப்ட்னு சொல்லிட்டாரு. அண்ட் நம்ம கமல் சார் வந்து ஒரு கதையை நம்பி ப்ரொடக்ஷன் பண்ணுறாருனாலே அந்த கதை வந்து எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் அவரோட ப்ரொடக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி வந்து லீடாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த கதை வந்து செம்மையான ஒரு சூப்பரான கதையாக தான் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இந்த படம் விஜய் சேதுபதி நடிக்கிற மாதிரி இருந்தால் இதுதான் கமல் சார் வந்து விஜய் சேதுபதிக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சா ரியலி சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக கமல் சார் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுக்க தான் போகிறாரு. பட் இப்போது அந்த ப்ராஜெக்டில் லீடாக யார் பண்ண போகிறாங்கிறது தான் மெயின் க்வெஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ பார்ப்போம் கமல் சார் சைட்லேருந்து ஏதாச்சும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வருதான்னு. ஸோ இந்த காம்போக்கு நான் செம்மையாக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமல் சார் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் விஜய் சேதுபதி நடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த காம்போக்கு நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற சூப்பரான அப்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from VK.